ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஃபி ஜோன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நைன்டிஸ் கிட்ஸோட வாழ்க்கையிலயும் ஒரு சில பேருக்கு தான் தப்பி தவறி மேரேஜும் நடக்கும். அப்படி நடந்த ஒரு சில பேர் வாழ்க்கையில் நடந்த சில தரமான சம்பவங்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். மெட்ராஸ் டைரிஸ் இது என் கசினோட யூடியூப் சேனல் தான். நிறைய எஃபோர்ட் போட்டு குவாலிட்டியான வெப்சீரிஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறையவே பண்ணியிருக்கான். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி ஒருவேளை அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் அவனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏமா ஏமா மாப்பிள்ள இன்னைக்கு எப்படியும் ஒரு தடவையாச்சும் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிரும்னு நம்பி வந்திருக்காரு. இந்த நேரத்தில் உனக்கு அங்கே என்னம்மா குசு குசு? மாப்பிள்ளையோட மைண்ட் வாய்ஸ் இன்னைக்குள்ள இவ திரும்பிடுவாளா, நம்ம கனவு கண்ட மாதிரி இவ கழுத்துல நம்ம தாலி கட்டிடுவோமா? இதுல இந்த கல்யாண பொண்ணை கூட மன்னிச்சிடலாங்க, ஆனா அந்த கல்யாண பொண்ணு கூட ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இந்த முக்கியமான நேரத்துல அப்படி முக்கியமா என்ன பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏண்டி பாரதி கண்ணம்மாள இன்னைக்காச்சும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டு இருப்பாங்க. அப்பாடா பொண்ணு ஒரு வழியா திரும்பி மாப்பிள்ள பொண்ணு கழுத்துல தாலி கெட்டின உடனே மாப்பிள்ள மூஞ்சில ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாத்தீங்களா? அந்த சந்தோஷம் ஒன்லி 90s கிட்ஸ்க்கு மட்டும் தான் புரியும். என்ன 90s கிட்ஸ்களா, கரெக்ட் தானே? என்னையா தாலி கட்ட போறோம்னு நிப்பாட்டி ஏதோ ஆர்டிஓ ஆபீஸ்க்கு வந்த மாதிரி எட்டெல்லாம் போட்டு காப்பிக்க சொல்றீங்க? அநியாயத்துக்கு ஒரு 90s கிட்ஸ் மாப்பிள்ளை தாலி கட்ட விடாம டார்ச்சர் பண்றீங்கல்ல. இப்ப பாருங்க, அவர் தாலியை உங்க கையில கொடுத்து எங்க நீ ஒரு தடவை கட்டி காட்டு பாப்போம் அப்படின்னு சொல்ல போறாரு. பாவத்தை மாப்பிள்ளையவே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்க போலயே. தாலி கட்டுறதுக்கு இவ்வளவு டேக் எடுத்த ஒரே மாப்பிள்ளை இவரா தான் இருப்பாரு போல இருக்கு. இப்ப தெரியுதா ஏன் 90s கிட்ஸ்க்கெல்லாம் மேரேஜ் ஆக மாட்டேதுன்னு? இல்ல இனிமே யாராச்சும் இவரை தாலி எடுத்து கொடுக்க கூப்பிடுவீங்க? இல்ல நீங்க கூப்பிட்டு தான் பாருங்களே. மானம் போயே தீருவேன்னு முடிவாயிடுச்சுன்னா அது எந்த நேரத்துல வேணாலும் போகுன்றதுக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் போலயே. இடுப்புல கட்டிருந்த வேஷ்டி கலண்டு விழுறது கூட தெரியாம பொண்ணு கையை இறுக்கமா பிடிச்சிட்டு இருந்தாரு பாத்தீங்களா? அவர் நடக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. லவ் மேரேஜ் பெஸ்டா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்டா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா கிணத்துல குதிக்கிறதுன்னு முடிவானதுக்கு அப்புறம் எதுவா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே இதுதான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த ஜுரம் சே கொடுத்த வரம் சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல இருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு அக்மார்க் 90s கிட்ஸோட மேரேஜ் பார்த்தே தீரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வைக்கல, பார்த்துருங்க. நல்லா கொதிக்க கொதிக்க வச்ச சுடுத்தனை எடுத்து காலைல ஊத்துன மாதிரி ஒருத்தராக குதிச்சுக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் எதுக்காக? அவருடைய பல நாள் கனவு நிறைவேறினதுக்காக. அதாவது வாழ்க்கையில ஒருத்தன் படாத கஷ்டம் பட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணாலும் அதை ஒரே நிமிஷத்துல சோழிய முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். முடிஞ்சு சோழி முடிஞ்சு, இனி லாயர் கோர்ட்டுன்னு மீதி வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான். மாப்பிளைய ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகி வர சொன்னா அவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேற எதுக்கோ ரெடி ஆகி வந்துட்டாரு போல. ஒரே அசிங்கமா போச்சு குமாரே. மாப்பிள்ள உன்னோட வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே புரட்டி போட போகுது பாரு
அப்படின்னு யாரோ தெரியாம சொல்லிட்டாங்க போல. அது இப்படி புரட்டி போடும்னு மாப்பிள சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டார். பாவத்த எதுல வேணாலும் சேர்ந்து செயல்படலாம், ஆனா சாப்பாடுன்னு வந்துருச்சா தன்னோட பங்கு தனியா பிரிச்சிருவாங்க. அதான் போட்டுங்க. அதுக்கு இப்ப மாப்பிள்ள எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு மட்டும் பாருங்க. மாப்பிள்ள ரொம்ப கோவக்காரரா இருப்பாரு போலயே. இப்ப ரெண்டு பேருக்கும் சோறு போச்சேப்பா. என்ன மாப்பிள்ள இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இப்ப போய் பொண்ணு காலத்துல மாலைய போறதுக்கு இவ்வளவு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, தட்டு போட்டு போடுங்க. கண்டிப்பா இவன் 2K கிட்ட தான் இருப்பான். எவ்வளவு டெக்னிக்கா மேரேஜ் பண்ணான் பாத்தீங்களா. ஒரு டிஸ்க்ளைமர், இப்ப நீங்க பார்க்க போறது ஒரு அக்மார்க் ரொமான்டிக் திருமணம். பொண்ணே இவ்வளோ ரொமான்டிக்கா ஊட்டி விடும் போது எங்க மாப்பிள்ள என்ன சொம்பையா பாருங்க. எப்படி இப்படி ஒரு ரொமான்டிக் திருமணத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பாத்துருக்க மாட்டீங்களே. நாடு பார்த்ததில்ல. இதுல இருந்து என்ன தெரியுது, அவர் பேண்ட் கலந்து விழுந்துருச்சுன்னு தெரியுதுன்றீங்களா. மானம் போறதுன்னு முடிவாயிருச்சுன்னா அது வேஸ்டியா இருந்தாலும் சரி பேண்டா இருந்தாலும் சரி கலண்டு விழுந்து மானம் போறது போறது தான். கல்யாணம் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா மாப்பிள்ள மட்டும் இல்ல போட்டோகிராஃபர் கூட குட்டிக்காரன் அடிக்கணும் போலயே. எனிவே இன்னைக்கு இந்த 90s கிட்ஸோட ஃபன்னி மேரேஜ் சம்பவங்கள் எல்லாம் பார்த்து நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்பரே. ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் நீங்க கண்டினியூஸா பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யணும், எஸ் கீழேயே சப்ஸ்கிரைப் பட்டன் நல்லா தொடச்சு பல பலன்னு வச்சிருக்கேன், அது தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பில் ஐக்கானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு டான் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர். I'm gonna go to the mall.